Tamil Varada Purapa Motum Vishu, Nale Kundada Padava the Munit, the Indakalpu Marketil, Pukalin Vulay, Adhikritakana Padavadal, Vivacycle Makhilchadi Dulaner, Edukrita Koda the Takaval Kalai, Sayyala Rajkumar Varaka Kitkalam, Vadakam Rajkumar Pokalin Vulay, we are Vukurti Vidwana Takalapati Punaga. Vanakkam Vinita, Indakalpu Marketil, Sinalapati, Sembati, Kanivadi, Tadi Kumbu, Villod, Ulita Sutuata Provigrand, Malihi, Koli Kundai, Mulay, Samangi, Ulita Pukal, Vipanaki Kondora Padigrade. பூக்கள் வரத்தை பொறுத்து நாள்தோறும் இந்த மார்க்கெட்டில் விலை நிர்ணயிக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் நாளைய சித்திரை விசு மற்றும் தமிழ் வடப்பரப்பை முன்னிட்டு பூக்களுக்கு அதிக கிராக்கி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த சித்திரை விசை விட்டு இன்று திண்டுக்கல் மாவட்ட பூச்சந்தையில் இருந்து கேரளாவுக்கு பூக்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. தம்மங்கி, மல்லிகை, ரோஸு, செண்டுமல்லி, அரளி உள்ளிட்ட பூக்கள் அதிக அளவு கேரளாவுக்கு அனுப்பப்பட்ட காரணத்தினால் இதற்கு தேவை அதிகரித்துள்ளது. இந்த 25 டன் பூக்கள் வரத்து வந்த நிலையில் கேரளாவுக்கு மட்டும் 15 டன் பூக்கள் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் பூக்கள் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இன்று திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ ரூபாய் 800க்கு விற்பனையானது. சென்ற வாரம் இதே மல்லிகைப்பூ கிலோ 400க்கு மட்டுமே விற்பனையானது. முல்லைப்பூ கடந்த வாரம் 300க்கு விற்பனையானது. தற்பொழுது இன்று 750க்கு விற்பனையாகி வருகிறது. அதே போல் கனகாம்பரம் 250க்கு விற்பனையானது. இன்று 400க்கு விற்பனையாகி வருது. ஜாதிப்பூ 300க்கு கடந்த வாரம் விற்பனையானது. இன்று 700க்கு விற்பனையாகி வருது. செவ்வந்தி 300க்கு விற்பனையானது. இன்று 600க்கு விற்பனையாகி வருது. இதே போல் சம்மங்கி கிலோ ரூபாய் 130க்கும், அரளி ரூபாய் 400க்கும், கோழிக்கொண்டை ரூபாய் 50க்கும், செண்டுமல்லி ரூபாய் கிலோ 145க்கும், ரோஸ் ரூபாய் கிலோ 100க்கும் விற்பனையாகி வருது. கடந்த வாரத்தை விட 30% பூக்கள் விலை உயர்ந்ததால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விடித்தான். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.